இப்ராஹிம் அலி வந்து சொல்லிருக்காங்க வெரி லாங் அட்வர்டைஸ்மெண்ட் எம்பிஎஸ் ரன் அப்படிங்கிறது. என்ன லாங் அட்வர்டைஸ்மெண்ட், என்ன எவ்வளவு நேரம் நம்ம கேட்டோம் பார்த்துட்டோம் சொல்லுங்க. அதாவது தேவையில்லாத விஷயங்கள்ல வந்து சினிமாவில் போய் 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் வீணா காலத்தையும் நேரத்தையும் வேஸ்ட் பண்றோம். இது வந்து உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சீங்கன்னா உங்க குழந்தைகளுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்க போறீங்க, 4 நண்பர்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறீங்க. நல்ல விஷயங்களுக்கு நீங்க நேரத்தை வந்து காலத்தை வந்து வீணாக்காதீங்க, நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்றான் இறைவன். அப்போ வந்து நம்ம வந்து இதெல்லாம் லென்த் அப்படின்னு நினைச்சுன்னா ஆக்கப்பூர்வமான கல்விகளுக்கு நம்ம நேரத்தை எவ்வளவு நாளும் செலவு பண்ணுங்க, அது வந்து நல்லது. அழிவுல சேர்க்கக்கூடிய கல்விகளில் கொண்டு போய் மாயையில கொண்டு போய் நேரத்தையும் காலத்தையும் வீணாக்கி நம்ம கண்ணையும் உடம்பையும் காதையும் வீணாக்குறோம், அதெல்லாம் வந்து உங்களுக்கு புரியுறது இல்லை. அதனால இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம முழு கவனத்தையும் இங்க செலுத்தி இவ்வளவு நேரம் நீங்க பாத்தீங்கன்னாலும் அதுல ஒரு அறிவு தேடல் இருக்கும், அறிவு பூர்த்தி இருக்கும். அதனால நீங்க அதுதான் இந்த மாதிரி விஷயங்கள்ல அதிகமாக கவனம் செலுத்துங்க, நிறைய பாருங்க. நல்ல அறிவு விஷயமா அறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய பாருங்க. இது சினிமா பொழுதுபோக்கு இல்லை, முழுக்க முழுக்க நம்மளுடைய அறிவு தேடல்கள் இதெல்லாம். அதனால நீங்க இதை வந்து ஒரு கமெண்ட்ஸா எடுக்க வேண்டாம், நீங்க கொடுக்க வேண்டாம். சரஸ்வதி ஹரிகிருஷ்ணன் பெட்கா கேன் டேக் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ரத்தம் வந்து கிளாத் ஆகுறவங்க இதை எடுத்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி. அதாவது பிளட் கிளாட்டுக்கு வந்து அதிகமா எடுத்துக்கிடலாம், பிளட் கிளாட் ஆகாம பாதுகாக்கணும், அதாவது பிளட்டு வந்து கரெக்டான பொசிஷன்ல இருக்கணும் அப்படின்னா இதை வந்து எடுத்துக்கிடலாம். கிளாட் உள்ளவங்க எடுத்துக்கிடுங்க. கிளாட் வந்து இல்லை தண்ணியா இருக்கு ரத்தம் அப்படின்னா சுகர் பேஷண்ட்ல ஒரு சிலர் இருக்கு, கையில வெட்டுப்பட்டாலே புண்ணு ஆறாது ரத்தம் வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்க கரிஜரம் கண்டிப்பா எடுக்கக்கூடாது, அதை நீங்க கவனத்துல செலுத்திக்கீங்க. சத்யாதேவன் தேங்க்ஸ். சோ வாட் இஸ் பிட்டர் கியூமின் சீட்? பிட்டர் கியூமின் சீட்னா என்னன்னு கேட்டீங்கன்னா கருஞ்சீரகத்துல வந்து சீரகம், பெருஞ்சீரகம், கருஞ்சீரகம், காட்டுச்சீரகம்னு ஒண்ணு இருக்கு. இந்த காட்டுச்சீரகம் என்ன செய்யும்னா கசப்பா இருக்கும் பாத்துக்குங்க, அது எதுக்குன்னா புழு கொல்லின்னு கொடுப்பாங்க. புழு கொல்லின்னா உடம்பு பூச்சி இருக்கலாம், வயிற்றுல அதிகமான பூச்சி இருக்கிறவங்களுக்கு இந்த காட்டு சீரகத்தை 3 நாள் தொடர்ந்து சாப்பிட சொல்லுவாங்க, அதுக்கு வேண்டி பயன்படுத்துறது. அதோட மருத்துவ குணங்கள் வேற, கருஞ்சீரகத்தோட மருத்துவ குணங்கள் வேற. அதனால கசப்பு சுவை உள்ள கருஞ்சீரகம் வந்து இதோட சேராது, கருஞ்சீரகத்தோட சேராது, அது காட்டுச்சீரகத்தோட சேரக்கூடிய. ஜான் பீட்டர் இஸ் தேர் எனி சைட் எஃபெக்ட் ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் மீ சார் வென் ஐ எம் டேக்கிங் திஸ் கான் ஸ்லீப் ப்ராப்பர்லி அண்ட் ஆல்சோ பாடி கெட்டிங் வெரி ஹாட் ப்ளீஸ் லெட் மீ நோ வாட் டு டூ. ஆமாம் சார், இந்த கொஸ்டின் வந்து எனக்கும் தோணுச்சு, இல்லை ஏதாவது சைடு எஃபெக்ட் இருக்கா? ஏன்னா கரைஞ்சிரவங்க வந்து பேசிக்காக ஹீட்னு சொல்கிறாங்க, இல்லை ஏதாவது சைடு எஃபெக்ட் இருக்கா? கண்டிப்பாக அது வந்து ஒரு சில சைடு எஃபெக்ட்ஸ் உண்டு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா மூளை கம்ப்ளைண்ட் உள்ளவங்க, மூளை சேட்டை உள்ளவங்களுக்கு வந்து இதை கண்டிப்பாக சாப்பிட்றாங்க. ரத்த மூளை இருக்கிறவங்க கரைஞ்சிரகத்தை எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி அதிகமான மாதவிடாய் போய்கிட்டே இருக்கு அப்படிங்கிறவங்க தயவுசெய்து கரைஞ்சிரகத்தை எடுக்காங்க. அது போக குழந்தை உண்டாகியிருக்கோம், இப்போ தான் குழந்தை உண்டாகியிருக்கோம், 2 மாதம் ஆச்சு சார், 3 மாதமாக ஆச்சு சார், எங்களுக்கு வந்து கரிஞ்சிரகம் சாப்பிடலாம்னு அவ்வளோ ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, எடுக்காதி சைடு எஃபெக்ட் உண்டு. அந்த மாதிரி காலங்களில் கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. அதே மாதிரி பாடி ஹீட்டாக உள்ளவங்க கண்டிப்பாக கரிஞ்சிரகம் எடுக்காதீங்க. அது வந்து என்ன செய்யும்னா இன்னும் உஷ்ணத்தை அதிகப்படுத்தி விட்ருவோம். யாருக்கெல்லாம் வந்து அதிகமான ஹீட் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிரைவிங்கில் இருக்கிறவங்க, போலீஸில் இருக்கிறவங்க, உட்காந்துக்கிட்டே இருக்கிறவங்க, உட்காந்து வேலை பார்க்குறவங்க, இவங்களுக்கெல்லாம் பாடி ஹீட்லேயே இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு இது வந்து ஒரு உஷ்ணகாரினே இதுக்கு பேராக இருக்கிறதுனால இந்த கருஞ்சீரகம் சாப்பிடும்போது பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய் கண்டிப்பாக எடுத்துக்கிட்டது நல்லது. பொதுவாகவே நீங்கள் கரிஞ்சீரகத்தை எதில் சாப்பிட சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா தேன்லேயும் நெய்யிலையும் தான் அதிகமாக சாப்பிட சொல்லுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா அந்த அந்த ஹீட் வந்து பாடியில் தாக்காமல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால நீங்கள் கண்டிப்பாக உடம்பு உஷ்ணம் உள்ளவங்க கண்டிப்பாக எடுக்காதீங்க. அதே மாதிரி இது இதோட சைட் எஃபெக்ட்ஸ் வந்து ஒரு சில நோய்களுக்கு இது வந்து தீர்வு கிடையாது. என்னன்னா அந்த நோய் உள்ளவங்க அந்த ஹீட்னால தான் அந்த நோய் வந்திருக்கும். அப்படி உள்ளவங்க இந்த கரிஞ்சீரகத்தை கொடுத்து இன்னும் ஹீட் ஆக்கி விட்டுரும். அதனால அதில் ரெமெடி இல்லை. அதனால நீங்கள் அதை கவனித்து பார்த்து எடுத்துக்கணும்.